எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பழனி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது பஞ்சாமிர்தம் தான். அந்த பஞ்சாமிர்தத்தை வீட்டிலேயே தீபத்துக்கு அன்னைக்கு நம்ம செய்து அதை எப்படி பிரசாதமாக நைவேத்தியமாக நம்ம கடவுளுக்கு படைக்கலாம், முருகனுக்கு படைக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மலை வாழைப்பழத்தை எடுக்கிறோம். இது இன்னும் கூட கனியலாம். எனக்கு கிடைச்ச பழம் அவ்வளவு கனிஞ்ச பழமாக இருக்கலை. இப்போ நம்ம ஒவ்வொரு பழமாக தோலை உரிச்சுக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம எடுத்துடுறோம். வெறும் பழம் மட்டும் சுத்தப்படுத்தி எடுத்துக்கிறோம். இந்த வெள்ளையாக இருக்க பொருளை பஞ்சாமிர்தத்தில் சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒட்டி இருக்குது. இது இன்னும் நல்லா கணிஞ்சிருச்சுன்னா தோலோட ஒட்டிடும். கனியாததுனால இது பழத்தில் ஒட்டி இருக்குது. நீங்கள் நல்லா கனியை விட்டு பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு இருந்த பழத்தில் பழுத்திருந்ததாக நாலு பழம் எடுத்திருக்கேன். இப்போ நாலு பழத்துக்குண்டான அளவுகளை சொல்கிறேன். நீங்கள் செய்யும்போது கூட்டி எடுத்துக்கோங்க, இதே ரேஷியோவில் கூட்டி எடுத்துக்கோங்க. இந்த பழங்களை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதனால் கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அது தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் கையை நல்லா தொடச்சது, அதுக்கப்புறமேலு பழத்தை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட ஆரம்பிக்கணும். கட்டி இல்லாமல் இருக்கணும். சின்ன சின்ன கட்டி இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப பெரிய கட்டியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்லா பழத்தை மசிச்சு விட்டுட்டோம். நம்ம எடுத்த நாலு பழத்தையும் மசிச்சாச்சு. இப்போ சின்ன கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சிட்டோம். இப்போ கல்கண்டு வந்து நல்லா இந்த பெரிய கல்கண்டும் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி வாயில் கடிபடுறதுக்கு எடுத்துக்கலாம், இல்லை டைமண்ட் கல்கண்டும் எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரையில் கட்டியெல்லாம் இருக்கும், அதை இதோடு சேர்க்கக்கூடாது. அந்த காலத்தில் இதை வந்து பெரிய கண் சல்லடையில் போட்டு ஜலித்து எடுத்துக்குவாங்க. அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் வேணும்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு தடவை திருப்பிட்டிங்கன்னா நல்ல நைஸான நாட்டு சக்கரை கிடச்சிரும். ரெண்டு டேபிள் ஸ்பூன், இந்த நாலு பழத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். ஸ்பூனில் தான் கலக்கணும்னு இல்லை, கையினால் கலக்கலாம். கையை வச்சு கலக்கும்போது தெரியாதுங்கிறதுனால நான் ஸ்பூனில் உங்களுக்கு கலக்கி காட்டுறேன். நாட்டு சக்கரையும் வாழைப்பழமையும் நல்லா ஒன்று சேர கலந்துட்டோம். இப்போ பேர்ச்சம்பழம். பேர்ச்சம்பழத்தை வந்து நம்ம இஷ்டப்படி கொட்டையை எடுத்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நீளமாகவோ குறுக்காவோ இல்லை சின்ன சின்ன துண்டாவோ எப்படினாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பழம் வரைக்கும் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டோம். இப்போ மூணு பொருள் நம்ம சேர்த்துட்டோம், மலை வாழைப்பழம், நாட்டு சக்கரை, பேரிச்சம்பழம், மூணு சேர்த்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் கலந்து விடணும். ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட வேண்டியது அவசியம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கல்கண்டு, இந்த கல்கண்டை தட்டி எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக வாயில் கடிபடும்போது பேர்ச்சம்பழம், அதாவது பஞ்சாமிர்தம் சாப்பிடும்போது வாயில் பேர்ச்சம்பழமும் இந்த கல்கண்டு படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து டைமண்ட் கல்கண்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது பசு நெய், அதில் வந்து அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற்றியிருக்கேன். இது நாலாவது பொருள். கல்கண்டு வந்து அந்த பஞ்சா அஞ்சு பொருளில் வராது. அடுத்தது தேன், மலை தேன், இதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அஞ்சு பொருளும் நம்ம சேர்த்துட்டோம், மலை வாழைப்பழம், நாட்டு சக்கரை, பேர்ச்சம்பழம், பசு நெய், மலை தேன், அஞ்சும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிண்டி விடுறோம். நெய்யும் தேனையும் நான் ஒன்றா சேர்த்துருக்கேன், சேர்த்து கிண்டியிருக்கேன். இல்லை தனித்தனியாக ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு நிறையா செய்யும்போது ஒன்று ஒன்றா தான் ஊற்ற முடியும்.
ஊற்றி கலந்துட்டு நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. கைனாலேயே சேர்த்து விடலாம். இப்போ ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன், பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மி, நான் எடுத்திருக்கிறது ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக, அதுலேயும் கொஞ்சத்தை எடுத்துட்டேன் நான். கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப போட்டிங்கன்னா வாசனை பிடிக்காது. இது இவ்வளோ பச்சை கற்பூர டப்பா உங்களுக்கு காட்டியிருக்கேன், அதில் இருந்து கொஞ்சமாக வாசனை ஜாஸ்தியாக சேர்த்துட்டா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ பாருங்கள், பஞ்சாமிர்தம், முருகனுக்கு பிடித்த பஞ்சாமிர்தம், முருகனுக்கு பிடித்த பிரசாதங்கள்லேயே பஞ்சாமிர்தத்துக்குன்னு தனி மரியாதை உண்டு. இந்த நெய் நெய் வந்து பசு நெய் தான் ஊற்றணும் இதுக்கு. முருகனுக்கு பஞ்சாமிர்தம் செய்துட்டோம். இந்த தீபத்தன்னைக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை நான் சொன்ன அளவுபடி செய்து பிரசாதத்தை முருகனுக்கு படைத்து நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.